You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவோடு பேசும் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறேன். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையே செய்வோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாடுகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, பாடுகள் இல்லாத மிருக ஜீவன் இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடு உண்டு. என் வாழ்க்கையில் நான் இதுவரை பாடே பட்டதில்லை, எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு பாடுகள் வந்ததில்லை என்று சொல்லி யாரும் சொல்லவே முடியாது. எல்லாரும் ஒரு பாடின் வழியாக தான் இந்த வாழ்க்கையை கடந்து நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொன்னால் அது பரலோக ராஜ்யத்தில் மாத்திரம்தான். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும், வேதம் சொல்கிறது, தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாவரும், எந்த மனிதனும் சஞ்சலத்துக்குரியவனாக இருக்கிறான் என்று யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு பாடுகள் உண்டு. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகளை ஆண்டவர் எப்படி பண்ணுகிறான்னு சொன்னார், அதை மகிமையாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் நம்மை அப்படியே அதில் நம்மை தள்ளிவிட்டு நாம் அதிலே உழன்று அதிலேயே நாம் மரித்து போவது கிடையாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில பாடுகளின் வழியாக தான் கடந்து போக வேண்டும். எபிரேயர் புத்தகம் 2:18, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பாடுகளின் வழியாக அவர் கடந்து வந்தார். அவர் பிறந்த முதற்கொண்டு அவர் பிறந்த அந்த நேரத்தில் ஆண் குழந்தைகள் எல்லாம் வெட்டி போட வேண்டும் என்று ஏரோது நினைத்தான். அது அவருக்கு இயேசுவுடைய பிறக்கிற நேரத்தில் அது அவருக்கு ஒரு பாடாக இருந்தது. குழந்தை பிறப்பதற்கு கூட இடமில்லாமல் ஒரு பாடு இருந்தது. ஒரு மாட்டு கொட்டகையில் அவர் பிறந்தார், அங்கே அவருக்கு ஒரு பாடு இருந்தது. வளர்ந்த பிறகு அவர் ஊழியம் செய்யும் பொழுது அநேகர் பரிசேயரும் சதுசேயரும் வேதப்பார்கரும் அவரை பின் சூழ்ந்து எப்பொழுதும் அவரை குறை சொல்லுகிறதாகவே இயேசுனுடைய வாழ்க்கையில் ஒரு பாடு இருந்தது. அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த போது 300 போர் சேவகர்களால் அவர் அடிக்கப்பட்டார். பாடு இருந்தது, பலவிதமான பாடுகள். இந்த இப்போ லெந்து நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். லெந்து நாட்களை அநேகர் ஆசரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆசரிக்காமல் போகிறோம் இருக்கிறார்கள். இவைகள் ஒருவேளை பாரம்பரியமாக இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லப்பட்டாலும், இந்த நாட்களிலே நாம் தேவனை அதிகமாக நினைப்பதும் அவருடைய பாடுகளை குறித்து நினைப்பதும் மிக அவசியமானது ஒன்று, அவசியமான ஒன்று. அப்போ இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், அவர் காயப்பட்டார். எதற்காக அவர் பாடுபட்டு காயப்பட்டு இரத்தம் சிந்தினார்னு சொன்னால், நாம் பாடுகளின் வழியாகவே நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து போகாதபடிக்கு நாம் ஜெயம் எடுக்கத்தக்கதாக, நாம் மகிமையுள்ளவர்களாக வாழும்படியாக. நான் சுமக்க வேண்டிய பாடுகளை என் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து விட்டார். இனி நாம் அதிகமான பாடுகளை பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடினால நாம் மகிமைக்கு ஏற்ற பாத்திரராய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். வேதத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, 1 பேதுரின் புத்தகம் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 19 வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, ஏனெனில் தேவன் மேலே பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன், ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களிலே நாம் செய்யாத தவறுக்கும் செய்யாத அநேக காரியங்களுக்கும் நம்ம மேலே எல்லா விதமான பழிகளையும் குற்றங்களையும் வேதனைகளை நம்ம மேலே போடும் பொழுது அது நமக்கு மிக வேதனையாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, அவருடைய பார்வையில் அது பிரீதியாக இருக்கும்.
ஏனென்று சொன்னால் மத்தையின் புத்தகத்தில் வாசிக்கும் போது என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார் என்று சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகளை குறித்து பயப்படாதிருங்கள், பாடுகளை குறித்து கலங்காதிருங்கள். பாடுகளின் வழியாக நீங்கள் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், பலவிதமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இதே ஒன்று பேதுரு புத்தகம் 4:4 18வது வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நாம் எல்லாருமே தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள். யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவசியமில்லாத பாடுகளை அனுபவிப்பதுக்கு அனுப்புவது கிடையாது. அங்கே கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 Corinthians 13:10 வாசிக்கும் போது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை நமக்கு அவர் கட்டளை கொடுக்கவில்லை. அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை ஆண்டவர் காண்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சித்தத்தின்படி ஒருவேளை நீங்கள் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாள் என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடுக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடுக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாடுகளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். நீங்கள் பாடுபடுவீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதே ரெண்டு தீமோத்தேயு புத்தகம் அங்கே 1:12 வாசிக்கும் போது அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்துக் கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. கப்பலினால் வந்த சேதம், சொந்த பந்த ஜனங்களால் வந்த சேதம், சகோதரால் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசம், எத்தனை வித பாடுகள், நிர்வாணம், நாச மோசம், பட்டயம், வருத்தம், பஞ்சம், பசு என்று பலவிதமான பாடுகளை அனுபவித்த இந்த பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை பாடாக இருக்கிறது, நான் பாட்டின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையே பாடாக இருக்கிறேன் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பாடுகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஏனென்று சொன்னால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் இருக்கிற இந்த உபத்திரவத்திலே பாடுகளிலே தேவன் அப்படியே விடாதபடி அந்த பாடுகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு தயவை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதத்திலையும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். பாடுகளை ஆண்டவர் பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றி பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதமாய் என்னை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அவரோடு கூட பாடு சகித்தமானால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம் என்ற வார்த்தையின் பிரகாரம் பாடுகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரே என் ஆண்டவர் மாற்றுகிறார். நன்மையும் கிருபையும் இந்த நாள் முழுவதும் தொடர்வதாக. என் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கிருபையினால் நன்மையினால் என் ஆண்டவர் நடத்துவீராக. அவர்களோடு கூட தேவன் இருப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.